ஞானசித்தர் காலம் உருவாக்கும் சங்கம் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பெல்லன்பர் பெல்லன்பர் சொன்னார், இது மாதிரி ஆப்ரேஷன் இல்லாமல் குணமானது. அது தனி நபர் உடையாச்சு, தனி நபர் பிரச்சனை. தனி நபர் பிரச்சனை தீர்ப்பது ஒரு அற்புதம் தான். ஆனால் இந்த சங்கம் வருங்கால சங்கம், இந்த சங்கம் ஞானசித்தர் காலத்தை உருவாக்கக்கூடிய சங்கமாகும். அது அற்புதங்கள், பெரும் அற்புதங்கள். ஒரு சில நபர்கள் நன்மையடைவது, ஒரு நபர் நன்மையடைவது ஒரு அற்புதம். விரல்விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் அடைவது ஒரு அற்புதம். அல்லது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அடைய நன்மைகள் அற்புதம். உலகமே நன்மை அடையக்கூடிய அற்புதங்கள் இருக்குது. அசாவான் அகத்தீஸ்வரனால் தான் முடியும். அகத்தீஸ்வரன் ஆசியாலும் தொண்டர்களுடைய உதவியாலும் இந்த சங்கத்தில் ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் தொண்டு செய்கிறார்கள். வெளிநாட்டு அன்பர்களும் உள்நாட்டு அன்பும் தொண்டு செய்கிறார்கள். அவர் திருவடியை வணங்கி வாழ்த்துகிறேன். சங்கம் வளர்வதற்கு காரணம் அவர்கள் தான். ஆகவே இந்த சங்கம் வளர்ச்சி, இந்த சங்கம் வளர வேண்டும். வளரும், வளரும், வளரும். எப்படி வளரும் என்றால், புண்ணியம் இருக்க இருக்க சங்கம் வளரும். வண்டியில் டீசல் இருக்க இருக்க வண்டி ஓடுவது போல் புண்ணியம் எந்த அளவுக்கு பெருகுதோ அந்த அளவுக்கு சங்கம் வளர்ச்சி அடையும். புண்ணியம் குறைந்தால் சங்கம் வளர்ச்சி வீழ்ந்துவிடும். அடியேற்றம் வரும்போது வீழ்ந்து விடுவார்கள். ஆகவே இந்த சங்கம் என்ன செய்யும், அடிப்படை எடுத்துக்கொண்டது. பொதுமக்கள் மனம் வந்து பொருள் தருகிறார்கள். அந்த பொருளை அன்பர் துணை கொண்டு அன்னதானம் செய்கிறோம். அன்பர் மாதவன் சொன்னார், 1000 திருமணம் என்று சொன்னார்கள். 1200 திருமணம் ஒரு திருமணம் செய்வதற்கு நம்மால் முடியவில்லை. 1008 திருமணம் சொல்லி 1200 திருமணம் செய்தார்னு சொன்னார். இது ஒரு அற்புதம் தான், அற்புத செயல் தான். ஆனால் மற்றவர் சாதிக்க முடியாத ஒன்றை சாதித்த சங்கம் தான் இது. என்ன காரணம் இதுக்கு, என்ன யார் காரணம்? தொண்டருடைய அருளும் தொண்டருடைய கருணையும் ஆசான் அகத்தீசனுடைய ஆசையாக தான். புண்ணியபலம், தொண்டருடைய உதவி, ஆசான் அகத்தீசனுடைய அருள், புண்ணியபலம். இந்த மூன்று தன்மைகளும், மூன்று அருள் பலத்தை கொண்டு, மூன்று பெரும் ஆற்றலை கொண்டு தான் செய்திருக்கிறோம். மென்மேலும் செய்வோம், மென்மேலும் செய்வோம். அதுக்கு ஆசான் அகத்தீசன் துணை இருக்க வேண்டும், புண்ணியம் செய்யக்கூடிய எண்ணம் இருக்க வேண்டும். இந்த சங்கத்தின் கொள்கையே ஒன்று, பசியாட்டுவித்தல், ஆசான் அகத்தீசனை பூஜை செய்தல். என்று ஒருவன் அகத்தீசன் நாமத்தை சொல்கிறானோ அன்று தான் அவன் இது பிழைக்கிறான், அதுவரை இறந்தவனாக அர்த்தம். அதுவரை நடமாடுகிறான், இறந்தவன், இறந்து விட்டதாக அர்த்தம். ஒன்று ராமலிங்க சாமியில் திருவடியில் போட்டி என்றாலோ, அல்லது ராமலிங்கத்தில் திருஞான சம்பந்த திருவடியில் போட்டியில் சொல்லோ, திருஞான சம்பந்தரையா, பதஞ்சலி முனிவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, பட்டத்தாரையா, பத்திரகிநாதனே, பதவி இப்படி என்று சொன்னாலே அன்றுதான் உயிரோடு இருக்கின்றான். அதுவரையும் பிணந்தான் அவன். அதுக்கு முன்னே அவன் நடமாடும் பிணம். ஞானிகள் நாமத்தை சொன்னாலே அன்றுதான் பிறக்கிறான், அன்றுதான் புதிய பிறவி. அந்த புதிய பிறவி எடுக்க வேண்டும். இந்த சங்கம் அதுதான் என்ன ஆரம்ப காலத்திலிருந்தே செய்து வருகிறது. நாம் என்ன செய்த 40 ஆண்டுகளுக்கு முன்னே ஆசான் அகத்தீசனை பூஜை செய்து வந்தோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.